வணக்கம் எங்களே இது மாலை முஸ் தொலைக்காட்சி வழங்கும் பயாஸ்கோ பெயில்வான் இன்றைய நிகழ்ச்சியில் திரை விமர்சனம் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் என்றாலே அவங்களுக்கு எல்லோரும் தெரியும் ஏன்னா ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையிலே இன்றியமையாத நெருங்கிய உறவுகளை காட்டிலும் நண்பர்கள் தான் முக்கியமானவர்கள் ஏன்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்பா கிட்டேயோ அம்மா சித்திக்கிட்டேயோ சித்தப்பாட்டையோ பாட்டங்கிட்டேயோ பாட்டிக்கிட்டேயோ ஏன் ஏன் தாரி கட்டிய மனைவியிடம் கூட நாம் சில உண்மைகளை சொல்ல முடியாத சூழ்நிலையில் தான் நடிகர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்ம நா நடிகர்களாக இல்லாமல் அதையும் தாண்டி மனிதர்களாக நண்பர்களிடம் மட்டும்தான் பழதுறோம் நண்பன்கிட்ட நண்பன் என்று சொன்னோன்னா எல்லாருமே நண்பனாக ஏற்றுக்கொண்டு முடியாது உயிருக்கு உயிரான நண்பர்கள் என்பதை நீங்கள்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கோம் உன்னுடைய நண்பனை சொல் உன்னை பற்றி தெரிந்து கொள்ளலாம் எதுக்கு விளை சொல்கிறேன்னா ஃப்ரெண்ட்ஷிப் என்பது அவ்வளோ முக்கியமான விஷயம் ஆனால் அதே சமயத்தில் ஆணும் ஆணும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் பெண்ணும் பெண்ணும் தோழியராக இருக்கலாம் ஆணும் பெண்ணும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க முடியுமா அது தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் இந்த கற்புன்னு ஒன்று இடையில குறுக்கிடுது அந்த கற்புங்கிற ஒரு விஷயம் வந்து வெளிநாடுகளில் கிடையாது இங்கே வந்து எப்படின்னா நட்பிலும் கற்பு வேண்டும் என்று சொன்னார் ஒரு கவிஞர் அந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு பெண்ணும் ஆணும் தோழமையோடு இருப்பதை இந்த சமூகம் அங்கீகரிக்காது சந்தேகத்தோடு பார்க்கும் அந்த அடிப்படையில் லாஸ்லியா மெடி இந்த இன்ஜினியரிங் காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்ற கோர்ஸ் படிப்பிற்கு வருகிறார் அந்த கோர்ஸ் படிக்கிற ஒரே பெண் பெண்ணு தான் ஏன்னா பெரும்பாலும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் யாரும் ஆண்கள் தான் படிப்பவர் பெண்கள் படிப்பதில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் லாஸ்லியாவுடன் படிக்கும் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஹர்பஜன் சிங் சதீஷ் மற்றும் பலர் இந்த ஹர்பஜன் சிங்கு சதீஷ் கோஸ்ட் என்ன பண்ணால் லாஸ்லியாவு யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கமாகி நண்பர்களாகி விடுவார்கள் நல்லா கவனிச்சிங்க ஹர்பஜன் சிங் சதீஷ் ஆகியோர் லாஸ்லியாவுடன் நண்பர்களாக பழகிறார்கள் ஒரு சமயத்தில் நாலு பேரும் லாஸ்லியாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது மப்டியில் வர்ற சாதாரண உடையில் வருகிற போலீஸ்காரர் விசாரிக்கிறாங்க விசாரிக்கும்போது நீங்கள் என்ன ரோட்லன்ட்டு லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு போலீஸ்கார் மறந்துவாரு யோ நீயே தண்ணி அடிச்சிருக்கிற மௌனை நீ தண்ணி அடிச்சிருக்கேன்னு நான் வந்து மேலேதையே அடித்தோன்னு வச்சுக்கேன் அவன் பதவி காலினோன்னு இதே கிட்ட அவன்பு இந்த பொண்ணு படித்த பொண்ணு பொருள் ஓடிடுவாங்க ஆனால் இதே காட்சி பின்னால் லாஸ்லியாவுக்கு விலன்களாக வரும் எப்படின்னா லாஸ்லியா திடீரென்று மர்மமான முறையில் கொலை செய்யப்படுகிறார் அந்த கொலை செய்யப்படும் போது அந்த மாட்டிக்கிட்டான போலீஸ்காரேன் தண்ணி அடித்த போலீஸ்காரன் அவன் சொல்லுவான் சார் இந்த நாலு பேரோட இவ்வளோ பார்த்துருக்கேன் சார் லாஸ்ட்லேயே உடனே கொண்டா அவங்களாம் மூணு பேரும் கொண்டு வந்துடுவாங்க கொண்டு வந்து போலீஸு சோதனை நடத்துவார்கள் ஆனால் ஐயோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தாங்க பழகணும் ஒன்றுமே இல்லை ஏய் அவளை கற்பழிச்சிட்டு அவளுக்கு அவள் கற்ப மறந்துருக்கா உங்களை விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் என்னடானா போலீஸ் விசாரணை அப்புறம் மருத்துவ பரிசோதனை நடக்குது மருத்துவ பரிசோதனையில் அவள் கர்ப்பமாக இல்லை ஏன்னா ஏற்கனவே கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க லாஸ்ட்லியா வயிற்றுலேருந்து அப்போ தான் அர்ஜுன் வர்றார் போலீஸ் விசாரணை அதிகாரி ஜெயஹிந்த் அதிகாரி அவர் உண்மையை கண்டுபிடிக்கிறார் யார் இந்த கொலையை செய்தது அப்படின்னு அப்போது அந்த கிளைமேக்ஸ் காட்டியை சொன்னோம்னாக்கா நமக்கு கதையை சொன்னதுன்னு சொல்லி சா டேரக்டர் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கோவப்படுவீங்க அதனால இந்த சொல்லலை அது ஒரே ஒரு லைன் அவளை கடத்தி போய் ஒரு அரசியல்வாதியுடைய மகன் கொலை செய்கிறான் இதை கண்டுபிடிக்கிறார் அர்ஜுனு நீதிபதியாக பழக்கரிப்பையாக வர்றாரு அர்ஜுன் கடைசி காட்சிகளில் அந்த நீதிமன்ற காட்சிகளில் கொஞ்சம் திறம்பட வாசிக்கார் அவருடைய வசன வரிகளை ஆனால் இது நேர்கொண்ட பார்வை மாதிரியே கிளைமாக்சு அப்படியே போய்ட்டுருக்கு இதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொன்னோம்னாக்கா நம்ம புது வசந்தம் படத்தை சொல்லலாம் அந்த மாதிரி பல படங்களுடைய நினைவு ஓட்டங்கள் ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் நமக்கு விரிஞ்சு வருது ஃப்ரெண்ட்ஷிப்பில் அந்த டேரெக்டர் ரெண்டு பேர் இருக்காங்க ஜான் பால்ராஜ் ஷாம் சூர்யா ஆகிய இரட்டையர்கள் இந்த இரட்டையர்கள் வந்து சொல்ல வந்த கதையை பழசு தான் அதர பழசு பஞ்சாங்க பழசு அதை கூட சொல்கிற விதத்தில் சொன்னோம்னாக்கா ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அதை சொல்ல தவறிவிட்டார்கள் ஜான் பால்ராஜ் அண்டு ஷாம் சூர்யா ஹர்பஜன் சிங்கு எவ்வளோ பெரிய கிரிக்கெட் அவர் ஆல் இண்டியா கிரிக்கெட்டு வேர்ல்டு கிரிக்கெட்ரு அவரை பயன்படுத்தும் போது அவர் எப்படி பயன்படுத்த வேண்டும் அவருடைய அவருக்கு இன்னும் ரசிகர்கள் செலவில் வட்டருங்க அவன் வந்து சினிமா பார்க்க வருவான் அவனை எப்படி திருப்திப்படுத்த வேண்டும்ங்கிற ஒரு நோக்கமே இல்லாமல் இந்த இருட்டையர்களும் செயல்பட்டு இருக்கிறார்கள் ஏதோ அப்படி தான் காட்சிகள் நகருகிறதே தவிர விறுவிறுப்பு கொஞ்சம் கூட இல்லவே இல்லை உதயகுமார் இசை அவர் பாட்டுக்கு பின்னில் டமுக்கு டப்பான் டீயான் டப்பான் டப்பான் டும் டூ டும் அப்படின்னு வாசிக்கிறாரு நமக்கும் கொஞ்சம் த்ரில்லராக இருக்குது ஆனால் சமீபத்தில் தான் நேர்கொண்ட பார்வை வந்து போனதுன்னொடனே நமக்கு அந்த பின்னால் உள்ள நீதிமன்ற காட்சிகள்லாம் கொஞ்சம் ஷவ்வாக இருக்குது ஆனால் நீதிபதியாக அவர்கிற பழக்கறிப்பையாக கொஞ்சம் சுத்த தமிழில் பேசுகிறாரு அவருக்கு தெ தெப்பெல்லாம் இருந்தால் கூட அந்த கம்பீரத் தோற்றம் நீதிபதியான கம்பீர தோற்றம் அவர் வந்து யாருக்குனே பல படங்களில் அரசியல்வாதி நடிச்சிருக்கார் இந்த படத்தில் முதல் முறையாக நீதிபதி அனுத்திருக்கிறார் நீதிபதிகளையும் சில வில்லங்கமான விஷமத்தனமான சமூக விழிப்புணர்வு உள்ள நீதிபதி இருக்காங்க இல்லையா அந்த லிஸ்ட்டில் பழக்கிற வியாபாரம் சேர்க்கலாம் படத்து பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பு ஆனால் மூழ்கிய ஷிப்பு என்று வேண்டுமானால் சொல்லலாம் மதிப்பெண் நூற்றுக்கு இருபத்தி ஏழு மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும் வாழ்க வளமுடன்